ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். மிஸ்ஜாங் புயல்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ரூமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ அதை எப்படி நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ், நான் உங்கள் கே கே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஃபிஷ் ரூம் வந்து அஃபெக்ட் ஆயிருந்ததுன்ட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா புயல் அடித்து இந்த சைடில் இருக்க இந்த இது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா பிச்சுக்கிச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம பின்னாடி டேங்க்ல இருக்க அந்த டாப்லாமும் திறந்துக்கிட்டு அதில் நிறைய குப்பை வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து தண்ணியே ஒரு மாதிரி கலங்கலாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கிராஸ் மேட்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தண்ணி ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு அதையுமே வந்து ஃபுல்லாக எடுத்து மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லா டேங்க்கையும் வந்து ஃபுல்லாக கழுவி மறுபடியும் வாட்டர் ஃபில் பண்ணி இந்த கிராஸ் மேட்லாம் வந்துட்டு காய வச்சு மறுபடியும் வந்துட்டு நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுருக்கும். இங்கே வந்து நியான் டேங்க் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் நியான் டேங்க் இருந்தது அந்த லாஸ்டில், பட் வந்துட்டு நான் இங்கே மாற்றியிருக்கேன். எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்டில் இருக்கும்போது வந்துட்டு இது அந்தளவுக்கு கேர் பண்ண முடியல. இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு வந்துட்டு இங்கே மாற்றி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. அப்போ அந்த ஃபிஷர்ஸ்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். என்ன ஆச்சுன்னா இதுக்கு டிவார்மிங் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த லாஸ்டில் இருக்கிறதுனால. அந்த ஃபிஷர்ஸ்க்கெலாம் வந்துட்டு அந்தளவுக்கு கேர் வந்துட்டு ஓரளவுக்கு ஹார்டியான ஃபிஷர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிவார்மிங் பண்ணுறது, சப்போஸ் இது இல்லை ஆயிடுச்சுன்னா வந்துட்டு கொஞ்சம் கேர் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்மளோட பின்னாடி ஒரு ஃப்ளோரான் ஃபிஷ் இருக்குது, ஃப்ரை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோலையே போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு பாருங்க. ஸோ அந்த ஃப்ரையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்குமே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டது. அதையுமே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வேறு டேங்க் இருந்தது. அந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ஃபிஷ், ஏஞ்சல் ஃபிஷ்லாம் போட்டு வச்சுருந்தோம். ஸோ வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து டேங்க்கை வந்துட்டு மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம நியானை போட்டேன். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த டேங்க்கில் வேறு ஒரு ஃபிஷ்ஷஸ் இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையில் வந்து இறந்து போச்சு. ஐ மீன் பிஃபோர், அதாவது சைக்ளோனுக்கு முன்னாடி அந்த ஃபிஷ் வந்து இறந்து போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே ஒரு புது ஃபிஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வந்து பீட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பசங்க ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இங்கே ஒரு பீட்டா இருக்குது. அதுக்கு அடுத்த டேங்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரை இருக்குது, ஃப்ளோரான் ஃப்ரை. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பார்த்திங்களா? ஸோ நல்லாவே வளர்ந்துட்டான் இவன். ஸோ ரெண்டு பேருமே நல்லா வளர்ந்துட்டாங்க. இவர் கம்பேர் பண்ணும்போது, அவரை கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கார். ஸோ இது வந்து ஜிபிகேஎம் இல்லை, இது ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதுனால இந்த டேங்க்லேருந்து அவரை மூவ் பண்ணிட்டேன். அவர் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கார். அவர் எங்கே ஒளிஞ்சிட்ருக்காரு தெரியலையே. ஆ, இதோ இருக்கார் பாருங்கள். ஸோ லைட்டு போட்டதுனால கொஞ்சம் பயந்து போய் அங்கே உட்காந்துட்ருக்காரு. ஸோ அது வந்து கம்ஃபா. ஸோ பின்னாடி போய் ஒளிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டைகர் ஃபிஷஸ் தான் இருக்குது ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த டேங்க்கில் வந்துட்டு நான் என்ன ஃபிஷஸ் போட்டிருந்தேன்னா கலர் விடோ டெட்ராஸ் போட்டிருந்தேன். ஸோ கலர் விடோ டெட்ராஸை நான் இந்த டேங்க்குக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் பாப்புலேட்டடாக இருக்கா மாதிரி தான் தோணுது எனக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து ஒரு மாதிரி ஃபுல் ஃபில்டாக இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அதனால் வந்துட்டு கலர் விடோஸ்லாம் வந்துட்டு இங்கே போட்டேன். ஸோ இதில் வந்து கலர் விடோஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு ஃபிஷ், அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ்லாம் இருக்குது. ஸோ ஏஞ்சல்ஸ்லாம் இந்த ஓரம் இருக்காங்க. ஸோ ஏஞ்சல் ஃபிஷஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்ஃபா தான் நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் வந்துட்டு அவர் ஒளிஞ்சிட்ருக்காரு, பயப்படுது. ஸோ நம்ம நியானும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த ஃபைட்டர் பாருங்கள்,
ஸோ இப்படி தான் நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டேங்கோட வியூ இதுதான். ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த டேங்க் செட்டப் அதாவது ஆஃப்டர் மிச்சாங் புயல் வந்துட்டு நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் இந்த வந்து இங்கே கீழே மேட்லாம் இருந்தது அதெல்லாம் போடல, அதெல்லாம் நல்லாவே நனைஞ்சு போச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து காய வச்சுருக்கேன். இந்த மேட் ஓரளவுக்கு காஞ்சதுனால இதை போட்டுட்டேன். ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள் செட்டப்பு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நண்பா, நம்ம ஃபிஷ் ரூமோட ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்துட்டு எல்லாருக்குமே நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃபிஷ் ரூம் தான், நிறைய பேருக்கு வந்து வீடே இல்லாமலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. வீட்டில் தண்ணி புகுந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி புகுந்துலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு இது ஒரு ஃபிஷ் ரூம் தான், நான் அதனால் வந்துட்டு சீக்கிரமாக ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இதே வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை யோசிச்சு பாருங்கள். அவங்களோட வீட்டில் இருக்க பொருட்கள், முக்கியமாக சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதுவும், மற்ற நிறைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், ரேஷன் கார்டு, அது மாதிரி நிறைய விஷயம் இழந்திருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் நான் வந்துட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். பட் அவங்களோட நிலைமையெல்லாம் நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்துட்டு நார்மல்சி வரணுன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்க சேஃபாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். அரசும் அதுக்கேற்ற நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கு. நம்ம வந்துட்டு நேரடியாக போய் பார்க்கல, இருந்தாலும் டிவியில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நியூஸில் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ ப்ரே ஃபார் தெம், சீக்கிரம் ரிக்கவர் ஆகணும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய ஃபிஷ் ரூமை நான் இப்படி தான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபிஷ் ரூமை நான் வந்துட்டு இப்படி தான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, இல்லை வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது என்னோட ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான். இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.